அட்லி வெளிப்படையாக சொன்ன சீக்ரெட் தகவல். ராஜாராணி படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமானவர் அட்லி. ஆர்யா, நயன்தாரா, ஜெய், நஸ்ரியா ஆகியோர் நடித்த இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பையும் பெற்றது. இதனைத் தொடர்ந்து அடுத்தடுத்த தெரி மெர்சல்பிகள் என மூன்று படங்கள் விஜயை வைத்து இயக்கி ஹேட்ரிக் வெற்றி கொடுத்தார் அட்லி. அட்லி தனது ஐந்தாவது படத்தை இயக்கும் பணியில் இறங்கியிருக்காரு. அது தமிழ் படமா அல்லது ஹிந்தி படமா என்பது இதுவரை இறுதி செய்யப்படவில்லை. இந்த நிலையில் அட்லி தன்னை பற்றிய சுவாரஸ்யமான தகவல் ஒன்றை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஷேர் செய்திருக்காரு. அதாவது தான் ஒரு லைச்னோ ஃபைட் என்றும் பகல் முழுக்க தூங்கிவிட்டு இரவில் வேலை பார்ப்பவர் என்றும் பதிவிட்டிருக்காரு. இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான் உட்பட கிரியேட்டிவ் துறையில் உள்ள பல பிரபலங்கள் தங்களுக்கு இரவில் பணியாற்றுவதுதான் வசதி என கூறியிருக்காங்க. அந்த வகையில் அட்லியும் அதையே கூறியிருக்காரு. கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஷாருக்கான் அட்லியை சந்தித்தார். இருவரும் ஹிந்தியில் படம் பண்ணுவது குறித்து ஆலோசித்திருக்காங்க. ஆனால் ஷாருக்கான் தற்போது பதான் படத்தில் பிஸியாக இருப்பதால் அந்த படத்தின் பணிகள் நிறைவடைந்த பின்னர் அட்லியின் படம் தொடங்கும் என தெரியுது. இதனிடையே அட்லி விஜயின் தளபதி 66 படத்தை இயக்க உள்ளார் என்ற தகவலும் பரவிட்டிருக்கு. ஆனால் இந்த தகவலும் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. தளபதி 66 படத்திற்காக விஜய் எடுக்கும் அதிரடி முடிவு வியந்து போன திரையுலகம். கோலிவுட்டில் வசூல் சக்கரவர்த்தி என்று கூப்பிடும் அளவிற்கு கொடிக்கட்டி பறந்து கொண்டிருக்கும் நடிகர் தான் தளபதி விஜய். இவர் தமிழ் சினிமா உலகின் முடிசூட மன்னனாக இருப்பதோடு மட்டுமில்லாமல் ரசிகர்களின் மனதில் நீங்க இடம் பிடித்திருக்காரு. அதே போல தளபதி விஜயின் நடிப்பில் கடைசியாக வெளிவந்த மாஸ்டர் திரைப்படம் திரையரங்குகளுக்கு புத்துயிர் அளித்ததோடு ரசிகர்கள் இவர் மீது எவ்வளவு ஈடுபாடு கொண்டிருக்கின்றனர் என்பதையும் எடுத்துக்காட்டியது. ஏனென்றால் கொரோனா பிரச்சனை காரணமாக திரையரங்குகளில் 50% இருக்கைகளுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டிருந்தால் கூட மாஸ்டர் திரைப்படம் கோடிகளில் வசூல் வேட்டை நடத்தி சாதனை புரிந்திருக்கு. அதே போல் தளபதி விஜய் அடுத்ததாக தனது 65வது படத்தில் சன் பிக்சர்ஸ் நிறுவனத்தின் தயாரிப்பில் நடிக்கிறார். இந்த படத்தை நெல்சன் திலீப் குமார் இயக்க உள்ளார் என்ற தகவலும் நாம் அறிந்ததே. மேலும் மாஸ்டர் படத்திற்கு பிறகு விஜயின் மார்க்கெட் எக்ரி உள்ளதால் விஜயின் சம்பளமும் ராக்கெட் வேகத்தில் உயர்ந்துள்ளதாக சினிமா வட்டாரத்தில் கூறப்படுது. ஏனென்றால் நடிகர் விஜய் இறுதியாக நடித்த பிகில் மற்றும் மாஸ்டர் ஆகிய இரண்டு படங்களும் வசூல் ரீதியாக சாதனை புரிந்ததுதான் காரணம். இதனால் பிகில் படத்திற்காக 50 கோடி ரூபாய் சம்பளம் பெற்ற விஜய் மாஸ்டர் படத்தில் 30 கோடி ரூபாய் சேர்த்து 80 கோடி ரூபாய் சம்பளம் பெற்றாராம். தற்போது விஜய் தனது 65வது படத்திற்காக 100 கோடி ரூபாய் சம்பளம் பெற உள்ளார் என்ற தகவலும் கிடைத்திருக்கு. தற்போது கோலிவுட் வட்டாரத்தில் தளபதி 66 படத்தை பற்றிய செய்திகள் அதிக அளவில் உள்ள வந்து கொண்டிருக்கு. மேலும் தளபதி 66 படத்தை மீண்டும் லோகேஷ் கனகராஜ் அல்லது அட்லி இயக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது என்கிறார்கள். இது ஒரு புறம் இருக்க தளபதி விஜய் வைத்து படம் தயாரிக்க கிட்டத்தட்ட 5 நிறுவனங்கள் போட்டி போட்டுக் கொண்டிருக்கு. மெர்சல் படத்தை தயாரித்த தேனாண்டல் பிலிம்ஸ், மாஸ்டர் படத்தை தயாரித்த செவன் ஸ்டேன் ஸ்டுடியோஸ் லலித்குமார் ஏஜிஎஸ் நிறுவனம், அதனுடன் சேர்ந்து தளபதி 65 படத்தை தயாரிக்கும் சன் பிக்சர்ஸ் நிறுவனமும் ஒரு துண்டை போட்டு இடம் பிடித்து வைத்திருக்காங்களாம். ஆனால் இந்த முறை யாரும் எதிர்பார்க்காத வகையில் தெலுங்கில் பிரமாண்ட படங்களை தயாரித்துக் கொண்டிருக்கும் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் தளபதி விஜய் வைத்து படம் தயாரிக்க ஆர்வமாக இருக்காங்களாம். தெலுங்கு முன்னணி நடிகர்களின் படங்களை தயாரிக்கும் இந்த நிறுவனத்துடன் கைகோர்த்தால் விஜயின் மார்க்கெட் தெலுங்கில் இன்னும் பல மடங்கு உயரும் என்பது விஜயின் கணக்காம்.